Hi friends. காதல் சின்னத்தை பார்க்க போறோம். எங்க வீட்டுக்காரர் எனக்காக இதே மாதிரி தாஜ்மஹால் காட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் விலாக் பாருங்க. ஒரே ஹாப்பி, ஊர்ல இருக்கும். எல்லாம் குளிச்சு முடிச்சு கிளம்பியாச்சு. அங்க ரெண்டு ஃபேமிலி கிளம்பிட்டு இருக்காங்க, நம்மளும் கிளம்பிட்டோம். போயிட்டு என்னோடது இதை எப்படி நினைக்கிறேன், நீ சொல்லுவான. 70 80 அந்த மாதிரி. அந்த சாரி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா 900 ரூபா, வெல்வெட் சாரி வந்து 300 ரூபா, பிளவுஸ் 900 ரூபா. நாங்கள் வந்து கார்ல கிளம்பிட்டோம். ஒரே ஜாலியாக சும்பலக்கா வருது. அம்மா டாடி விட்டுட்டு போறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் வந்து ஒயிட்டுக்கு ஒயிட்டே போட்டால் செட் ஆகாது, நீங்கள் வந்து ரெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ரெட் கோட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் என்ன பண்ணோம், சரி ஒயிட்டு வித் மிக்ஸு ரெட்டு இருக்கிற மாதிரி என்னோடது சாரி, அவரது ஃபுல் ஒயிட்டு, பாப்பாங்கிறது பிளாக் அண்ட் ஒயிட். வீட்டுக்கார் ஹிந்தி பேசுகிறார். என்ன பேசுனா காலையில சாப்பிடுவோமா? இங்க வந்துட்டு எல்லாம் அரகுறையா ஹிந்தி பேச பழகிட்டாங்க வேற. ஆமா அண்ணே, அந்த பையன் கூட பேசி பேசி கொஞ்சம் யாரு கூட அந்த பையன் யுவான் கூட எனக்கும் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் நடக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு வந்து தாஜ்மஹால் காமிக்கிறேன். எப்படி தாஜ்மஹாலுக்கு உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நாங்களும் வெளியிலேருந்து பார்ப்போம். நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வந்து நாங்கள் வாயில் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோட்டலில் சவுத் இந்தியன் ஃபுட்டு அப்படி இந்த ஹோட்டலில் இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டலுமே நம்பூர் சைடு இட்லி தோசை அப்படின்னா ஒரு தோசை ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 110 ரூபா, முடியறது பார்த்தீங்கன்னா 240 ரூபா ஒரு தோசையோட ரேட்டு. இட்லி பார்த்தீங்கன்னா 2 இட்லி 80 ரூபா. சரி வந்துட்டோம், வந்ததுக்கு ஒரு வேலைக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையிலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க கார்காரங்க, நார்த் இந்தியன்னா ரொம்ப சீப்பு தான், நீங்கள் எந்த கடையில் சாப்பிட்றீங்க சொன்னால் அந்த கடையில் பண்ணி விடுவோம். ஆனால் சவுத் இந்தியன்னா இட்லி தோசை கிடைக்கிறது கஷ்டம், ஒரு செலக்டிவான கடையில் மட்டும்தான் இருக்குமா. அதனால் இதான் ரேட்டுனாங்க. நம்மளால வந்து இந்த பூரி கீரி ஜபஜி ஜுபிஜிலாம் சாப்பிட முடியாது, ஏதோ சப்ஜி சப்ஜிங்கிறாங்க, அதெல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு ஊருக்கு போறோம், ஒரு ஊருக்கு போறோம்னா அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கு அது அந்த மாதிரி அதுவும் சாப்பிடும். அதே மாதிரி என்னன்னா இதே நான்வெஜ்ஜா இருந்தா சாப்பிடலாம், எங்க ஊர் ஸ்பெஷல் நான்வெஜ் தான் சாப்பிடலாம். பூரி சப்பாத்தி தான் ஸ்பெஷல்னா இப்படி சாப்பிடுவோம். இங்க என்ன கிடைக்குமோ அதுதான் சாப்பிடுவோம். ஒரு நூடுல்ஸ் நம்ம கடையில 10 ரூபாய்க்கு வாங்குறோம், மேகி 100 ரூபா பிளைன் மேகி, அதுல காய்கறியை போட்டா 120 ரூபா, உப்மா ரவையை போட்டா 160 ரூபாயா. சரி அந்தாச்சு சாப்பிடுவோம், என்ன பண்றது அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்க வேற. இப்போ பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். தாஜ்மஹால் பார்க்க போகிறோம்டா. நான்லாம் போகிறது இத்தனை வருஷம் ஆகுது, தாஜ்மஹால் இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் இப்போவே பார்த்துட்டீங்க. நாங்களாம் கூட பார்த்துட்டு இல்லை, சின்ன வயசுல கூட போனது கிடையாது. அதான் நீங்கள் சின்ன வயசு, இன்னும் நீங்கள் சின்ன வயசு தான், எங்கள் வயசுக்கே நாங்கள் இப்போ தான் பார்க்க வந்திருக்கோம். இங்கே இருக்க தாஜ்மஹால் வந்தது நான் பழிச்சு நைட்டேங்க, தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நடந்து போக சொல்லி 20 ரூபா சொன்னாங்க. சரி நம்ம நடந்து போவோம், வந்ததே சுற்றி பார்க்குறதுக்கோசரம் தான், அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். இப்போ நானும் பாப்பா போய் அப்புறம் பார்த்துமா போயிட்டு பார்ப்போம். அங்கேயே பார்த்தீங்கன்னா
தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸுக்கு 50 ரூபா சொல்லியிருக்காங்க, உள்ளே வந்து 200 ரூபாமா. உள்ளே போய் பார்க்கறதுக்கு சில்ட்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போகலாம், போனோம்னா தெரியுங்க, உள்ளே போய் பார்க்குறப்ப தெரியும் என்ன அப்படிங்கிறது. பார்க்கலாம், ஒரே ஆர்வமாக இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒரே ஒரு சமாதி பார்க்குறது எவ்வளோ தூரம் வரண்டு. பேக்ரவுண்டில் சம்பளம் இருக்குதா. நம்ம இங்கே அங்கேருந்து நடந்து வரோம், அப்படியே இப்படி போனோம்னா நல்லா இருக்கு. என்ட்ரன்ஸே சூப்பர் இருக்கு. பாட்டி அக்கறக்கறைங்கிறாங்க என்னன்னு. ரெண்டு டிக்கெட் வாங்கினா இந்த மாதிரி பாத்தீங்களா, அந்த காயினை கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ள என்டர் ஆக போறோம். அங்க பாருங்க, காயின் வாங்குறாங்க. நம்ம கையில இருக்கிற இந்த காயின் இதை கொடுத்துட்டு என்ட்ரி உள்ள போறோம். 5 கிலோவா? உண்மையிலுமேவா? நிறைய கதவு இருக்கு. நம்ம அப்படியே பாத்துட்டு போறோம். என்ன கைடு யாரா வந்திருந்தாங்கன்னா என்னடான்னு சொல்லிருப்பாங்க. இப்ப நம்மளே ஒரு 100 ரூபாய்தானாங்க. 100 ரூபாய்தானா? 100 ரூபாய்தான் கைடு. அது இருக்கு பாரு, அது இருக்கு. இது வழியா நம்ம வந்து உள்ள போக போறோம். அப்ப இது என்ன, செங்கோட்டையா? இது செங்கோட்டையா? நான் அப்படியே இப்ப சாரியில இப்படி பண்ணி மறைச்சுனா உங்களுக்கு ஆச்சு. இத்திக்காய் இங்க வா, எங்களோட அந்த சைடு போடு. தாஜ்மஹாலுக்கு வந்திருக்கோம். சாத்து எடுத்து போட்டுருவோம், உள்ள விட்டு சாத்து எடுத்து போட்டலாம். நம்ம இந்த என்ட்ரன்ஸ்லயே உள்ள போறோம். வீடியோல எடுக்கலாம்னு நினைச்சா இப்போ ஏதோ ஆப்போசிட்ல பாருங்க, ஊர் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் வழி, இது ஒரு கேட். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் தாஜ்மஹால் தெரியல. கொஞ்சமா தாஜ்மஹால் தெரிய போகுதுங்க. உங்களை நான் வந்து தாஜ்மஹாலுக்குள்ள இப்ப கூட்டிட்டு போக போறேன். உங்களை கூட்டிட்டு போக போறேன். ஐயோ செம்மையா இருக்குது. ஏங்க தாஜ்மஹால பாத்துட்டு ஒரு வழியா நான் வந்து தாஜ்மஹால பாத்துட்டோம். நல்லா இருக்கு. நம்ம உள்ள போகணும், செம்மையா இருக்கு. பாருங்க பாத்து பாத்து கட்டிருக்கான். யாரும் சுத்தி போட்டோ எடுத்துட்டு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எப்படி சோபி இருக்கு தாஜ்மஹால்?
தண்ணி தொடர்த்து விடுறாங்க. எங்க இது என்ன நதி? என்ன நதி என்னன்னு தெரியல. தண்ணி வேணும் நல்லா இருக்கல. ரொம்ப பெரிய பில்டிங் சமாதி எப்படி கட்டிருக்காரு பாத்தியா? அவரு புருஷன் பாத்தீங்கன்னா தாஜ்மஹாலுக்கு உள்ள உள்ளனா உள்ளல இதே எத்தனை இடம் மாட்டுக்குதுங்க பாருங்க. இப்பதான் அதாவது பேக் சைடு தாஜ்மஹாலுக்கு இந்த சைடு லெப்ட் சைடு வந்து நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு கேஷ் கவுண்டருக்கு 200 ரூபா கொடுத்தாதான் தாஜ்மஹாலுக்கு உள்ள வந்து என்ட்ரிங்லாம். அதுக்காக எல்லாருமே அந்த காலு கிளவுஸ் போடுறாங்க பாரு. அங்க வந்துட்டு பாருங்க தாஜ்மஹால் சவுரு. இங்க இது ஃபுல்லா மார்பிள்ஸ் அங்க பாத்தியா தாஜ்மஹால் பாத்தியா? அப்படியே மட்டும் புருஷன் லவ்வர் என்ன சொல்ற சொல்றதிக்கா சொல்றதிக்கா எதுவும் சொல்ல மாறுங்க. எங்க இருக்கணும் இப்படி மேல பார்த்தா மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்படி ஏங்க உள்ள போவோம். செமையா இருக்குல்ல செவ்ரே போரு அவர் பாருங்க சமாதிக்கு இப்படி கட்டிருக்காரு. யாரும் ஒண்ணு வரக்கூடாதுன்னுட்டு நம்ம தாஜ்மஹால் பக்கத்திலே வந்துட்டோம். இந்த குட்டி கேட்டுக்குள்ளதான் நம்ம உள்ள போறோம். போவோமா? அங்க ஒன்று இருக்க மாட்டேங்க மூச்செல்லாம் வாங்குது. உள்ள போலாம். புடவை கட்டிட்டு மாறியா இருங்க. ஆனா நல்லாதான் இருக்கு. நிறைய பேர் என்ன பார்த்தாங்க. ஆமா ஏய் இது இந்த மீசோல பார்த்த ட்ரெஸ் தானே அப்படின்னு பாத்துருப்பாங்க. வேற எல்லாம் ஒண்ணு பாத்துருக்க மாட்டாங்க. அந்த புடவை கட்டல நான் மட்டும் தான் கட்டிட்டு வந்திருக்க புடவை பாத்தீங்களா. நம்ம அங்கிருந்தா வந்திருக்கோம். நாங்களாம் குட்டி குட்டியா தெரியுறாங்க. இப்ப நம்ம இந்த வழியா அப்படியே உள்ள போலாம் அமைதியா போகணும். இதுதான் அந்த சமாதி மும்தாஜோட சமாதி. ஓ மை காட் செம்மையா இருக்கு இல்லைங்க. ஷாஜகானா ஷாஜகானோட பக்கத்துல வச்சு அங்க ரெண்டு சமாதி இருக்கு. சமாதி யாருதுன்னா மும்தான் மும்தாஜோடது ஷாஜகானோடது ரெண்டு பேரோடதுமே இங்கதான் வச்சிருக்காங்களாம். இவ்வளவு நாள் எல்லாரும் மும்தாஜோடது மட்டும் தான் இங்க இருக்காங்க பாருங்க. எவ்வளவு டிசைன் பண்ணிருக்காங்கன்ட்டு செம்மையா பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெளியே போறோம் அவ்வளவுதான். இங்க வேற ஒண்ணுமே இல்ல. ஆனா ஒவ்வொரு இடமும் நமக்கு அப்படியே வியக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. மேல பாருங்க செல்ல புருங்குறதுக்குள்ள வீடியோ எடுத்துட்டு இங்க பாருங்க. ஒவ்வொரு ரூமும் எங்க பாருங்க கண்டிப்பா சொல்றீங்க சரிங்களா. இங்க பாருங்க சொல்ற ஆமா கட்டணம் கை வெட்டிட்டாங்க. குட்டி கவர் செவரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க எப்படி இந்த தாஜ்மஹால் செம்ம பாதுகாப்பு இருக்குங்க. எத்தனை தூரத்துக்கு தான் அது எங்க இருந்துங்க பாத்தாரு அந்த ராஜா? அங்க அங்க இருந்தா ஏற்கனவே அந்த பக்கமா இருந்து அங்க இருந்துங்க. அவருக்கு எப்படிங்க தெரிஞ்சிருக்கும்? அதுதான் அங்க இருந்து அந்த காலத்துல எங்க ராஜாக்கள் எப்படி நடந்திருப்பாங்க. ராஜோடி ராஜோ ஏமா எனக்குலாம் ஒரு சந்தோஷமா இருக்குது. தாஜ்மஹாலுக்குலாம் வருவோமான்னு நினைச்சேன். வந்துட்டோம் இதெல்லாம் நடக்கும்போது நினைச்சேன் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. தாஜ்மஹால் பேக் சைடு இந்த நதி
இந்த நதி பேர் என்ன பேர் மறந்துட்டோம்னா யமுனை நதி யமுனை நதி கரையில தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கு. எங்கிருந்து பார்த்தாலும் நம்ம வந்து சமாதி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளேருந்து பார்க்கணும் எங்க அந்த என்ட்ரன்ஸ் மூணு வழி நாலு வழி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மூணு வழி தான். எந்த பக்கம் பார்க்க இருந்தே வந்தோம். ஏ நாலு பக்கம் நாலு சைடு இருக்கு, மூணு சைடு இருக்கு. மூணு கோட்டைக்கு நடுவில் ரெண்டு ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா தாஜ்மஹால்ல ஒரு பைப் இருக்கு, இங்க பாருங்க. ஒரு பைப் இல்ல, ஒன்னு ரெண்டு அஞ்சு, அது லைனா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இத திருப்பணும்னா புடிச்சுட்டே இருந்தா கைதர வலிக்குது, விட்டா தண்ணின்றது. திருப்பணும்னா அது இங்க துணுமூடு வருது, தெரியுதுங்களா? புரியுதா? இப்படி வருது, விட்டா நின்றது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல சாவி கொண்டு தான். இது சாவிங்க, சாவியா? சரி, சாவி போட்டு தந்து இதில் என்ன பண்ணுவாங்க? தண்ணியா? தண்ணி தான் பிடிப்பாங்க. பிடிக்கிற மாதிரியா இருக்கு இது? எதுக்கோ தெரியல, வா போல துணி தேடு. இதே அப்படியே வாட்டர் ஃபால் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்ல, அதான் வர வேண்டியது. ஓகே, நம்ம போவோம். தாஜ்மஹாலை பார்த்தாச்சு, வெற்றுக்குரிய போட்டுருவோம். நாங்கள் வந்து தாஜ்மஹால் வந்து கிளம்பிட்டோம். உங்களுக்காக அந்த ஊருக்கு போய் அங்க இருக்கிறதெல்லாம் என்ன மணாலி போக சொல்லியிருந்தீங்கல்ல, மணாலி போறீங்களான்ட்டு நாங்க மணாலி போறோம். இப்போ வந்திருக்கிற இடம் ஹெட்கோட்டா, அக்பர் கோட்டைக்கு வந்திருக்கோம். என்ன சண்டை போட்டுக்கிறாங்களா? இங்கே வந்து பச்சை கலரா? என்னண்ணா சோப்பு, வெயிலில் எங்களுக்கு கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெயிலில் கண்ணு தெரியாமல் போகிறோம், அதனால தான் இந்த அண்ணன் சோப்பு கலர் கூட பச்சை கலர் மாதிரி. என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் டெல்லி இதுன்னா ஆக்ரா வரும்போது தயவு செஞ்சு கார் புக் பண்ணாதீங்க, ஏன்னா நாங்கள் ஏமாந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்பர் கோட்டைக்குள்ள வந்துட்டோம். பயங்கரமாக கட்டி வைப்பாங்க. நம்ம வந்து ரெட் கோட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த வழியா என்ட்ரன்ஸ், அக்பர் வாழ்ந்த கோட்டைங்களாம் அது. அக்பர் வாழ்ந்த கோட்டை. கல்லு ஜஹாங்கிர் வந்து ஷாஜகானோட பையன், பையன் குளிச்ச பாத்திங் டப்பும் இவ்வளவு பேர் தொட்டுக்குள்ள. தாஜ்மஹால் தெரியுற மாதிரிதான் இருக்கு இல்ல? ஆமா,
எப்படிங்க உங்களுக்குலாம் பிளான் வந்திருக்கும் இந்த மாதிரிலாம் கட்டலாம்? எத்தனை வீடு கலக்குறோம், எத்தனை காசு